இடம்பொருள் நேர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம சேனலில் வந்து நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து பியூட்டி டிப்ஸும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சம்மரில் நம்ம ஹேர் கேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த சம்மரில் நிறைய பேர்த்துக்கு வந்து ஹேர் ஃபால், ஹேர் டேமேஜ் வந்து அதிகமாகிட்டே போகுது. நிறைய பேர்த்துக்கு சொட்டையாக ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு வெயில். ஸோ அதிலிருந்து நம்ம ஹேரை வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆயில் தேய்ச்சிட்டு வெளியில் போகவே போகாதீங்க. ஆயில் தேய்ச்ச உடனே வந்து குளிச்சுடுங்க, ஒரு மணி நேரத்துக்குள்ளே குளிச்சுடுங்க. அப்போ தான் வந்து ஹேர் வந்து பொல்யூட்டன் ஆகாமல் இருக்கும். வெளியில் போனாலே வந்து பொல்யூஷனை தான் பார்க்க முடியுது. ஸோ ஆயிலும் தேய்ச்சிட்டு போனீங்கன்னா பொல்யூட்டடாகி உங்கள் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து யார் யாருக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும்னு தோணுதோ அவங்க எல்லாருமே ஹேர் கட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்மர் சீசனில் வந்து அவ்வளோ ஹேர் இருந்தாலும் ஸ்வெட்டிங்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை வரும். ஸோ ஹேர் கட் பண்ணுறது மூலமாக அவங்களால ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் ஹேர் ஆயிலுக்கு பதிலாக இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆயில் சீரம்லாம் இருக்குது. அந்த மாதிரி சீரம் டைப்பை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ராடக்டை, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் ஹேருக்கு சூட் ஆகுதோ அந்த மாதிரி ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஜிம் ஒர்க்கோட்டோ, எக்ஸசைஸோ, இல்லை ஜாகிங்கோ, வாக்கிங்கோ எது வேணாலும் போய்க்குங்க. போயிட்டு வந்து ஹேர் வந்து ரொம்ப ஸ்வெட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்வெட்டாக ஆகி அப்படியே விட்டிங்கன்னா பேக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகி முடி வந்து பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒர்க் அவுட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தமே நம்ம ஃபேனில் போட்டு உங்கள் ஹேரை வந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்து ஃப்ரீ ஹேர் அந்த மாதிரி வந்து எதையும் விட்டுட்டு போகாதீங்க இந்த வெயிலில். ஏன்னா ஃப்ரீ ஹேர் விடும்போதும் கசகசன்னு இருக்கும், அதே மாதிரி தலையில் வந்து ஸ்வெட்டிங் அதிகமாகிடும். ஸோ ஃப்ரீ ஹேர் விடாமல் போனி டைலோ ஒரு பன்னோ ஒரு ப்ளாட் பண்ணி போடுறதோ இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா வந்து அப்போ கொஞ்சம் ஹேர் ட்ரை ஆகிறதும் அந்த ஸ்பிளிட்டன்ஸ் வர்றதும் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து என்ன அப்படின்னா 1 weekக்கு 3 times ஆச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ இருக்க ஹீட்டுக்கும் பொல்யூஷனுக்கும் வந்து நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ 1 weekக்கு 2 to 3 times வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது மூலமாக அந்த டஸ்ட் அண்ட் பொல்யூஷனை வந்து எடுத்துரும். அதே மாதிரி நம்ம ஹேரு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா டிப்ஸ் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம ஷாம்பு போடுறோம். அப்போ வந்து மசாஜிங் டைப்பில் வந்து நம்ம ஷாம்பு போட்டோம்னா நம்மளோட ஸ்கேல்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் குளிக்கும் போது ஜஸ்ட் என்ன ஒரு 5 minutes தானே நல்ல மசாஜிங் மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து குளிக்கும் போது தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆயில் தேய்க்கும் போதும் கூட இந்த மாதிரி மசாஜிங் டைப்பில் வந்து நம்ம ஆயில் தேய்ச்சோம்னா கண்டிப்பாக ஸ்கேல்புக்கு வந்து நிறைய பிளட் சர்க்குலேஷன் போகும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இடப்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.